தினக்குரல் செய்தி ஒளிபரப்பு ஸ்தாபனம். தமிழ் செய்திகள் வாசிப்பது சந்திரசேகர். தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க மேலும் கட்டுப்பாடுகள், தலைமைச் செயலாளர் இன்று தீவிர ஆலோசனை. அமைச்சர் சி வி சண்முகத்துக்கு கொரோனா தொற்று உறுதி. மதுரை மாவட்டம் கோமதிபுரம் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 12 வகுப்பு மாணவர்களுக்கான செய்முகை தேர்வு கொரோனா கட்டுப்பாடுகளுடன் இன்று தொடங்கியது. 24 மணி நேரத்தில் மத்திய படையினர் 156 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக உயர்நீதிமன்றத்தில் ஆன்லைன் மூலம் மட்டுமே வழக்கு விசாரணை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, சேலத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையில் கிராண்ட் வெஸ்டர்ன் ட்ரங்க் ரோடு என்று மாற்றப்பட்ட சாலைக்கு மீண்டும் பெரியார் ஈவேரா சாலை என பெயர் மாற்றப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று பெட்ரோல் லிட்டருக்கு 92 ரூபாய் 43 காசாகவும் டீசல் லிட்டருக்கு 85 ரூபாய் 75 காசாகவும் விலைநிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. டாக்டர் மீது மோதியதில் தொழிலாளி நிரந்தர ஊனம், வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலை ஜப்தி செய்ய உத்தரவு. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 217,353 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 2வது கொரோனா அலை வீசி வருகிறது. மராட்டியத்தை இந்த அலை புயல் போல வீசி துவம்சம் செய்து வருகிறது. மேற்கு வங்காளத்தில் எஞ்சியிருக்கும் 4 கட்ட தேர்தல்களை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என்று மம்தாவின் கோரிக்கையை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது. சிபிஐ முன்னாள் இயக்குனர் ரஞ்சித் சின்ஹா வயது 68 காலமானார். ஏப்ரல் மாத இறுதியில் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி கொரோனா தடுப்பு மருந்து இந்தியாவிற்கு வழங்கப்படும் என ரஷ்ய இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. குஜராத் கடல் பகுதியில் ரூபாய் 300 கோடி போதைப் பொருளுடன் 8 பாகிஸ்தானியர் பிடிபட்டனர். டெல்லியில் இந்திய விமானப்படை உயரதிகாரிகளின் 3 மாநாடு தொடங்கியது. நாடு சந்திக்கும் பாதுகாப்பு சவால்கள் குறித்து இதில் ஆலோசனை நடத்தப்படுகிறது. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்காக விஸ்வ இந்து பரிஷத் வசூலித்த 22 கோடி ரூபாய் மதிப்பிலான 15,000 காசோலைகள் பல்வேறு காரணங்களால் திரும்பிவிட்டன. இஸ்ரோவின் மைல்கல் முயற்சியாக விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்துக்கு பிரான்ஸ் உதவி ஒப்பந்தம் கையெழுத்தானது. கொரோனா பரவல் எதிரொலி, மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைக்க நடவடிக்கை, மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். அமெரிக்காவின் சிகாகோவில் போலீசாரால் 13 சிறுவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். மியான்மரில் இராணுவாட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்திய மருத்துவ தொழிலாளர் மீது துப்பாக்கிச் சூடு, ஒருவர் பலி, பலர் படுகாயம். சோமாலியாவில் பயங்கர குண்டுவெடிப்பு, 17 பேர் உடல் சிதறி உயிரிழப்பு. உலகம் முழுவதும் கொரோனாவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 13,96,000 தாண்டியது. இடைநாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்கும் திட்டத்தின் கீழ் உலக சுகாதார அமைப்பு ஐநா இணைந்து மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு நியூசிலாந்து அரசு 7 நாடுகளின் 800,000 பேருக்கு இலவசமாக கொரோனா தடுப்பூசி வழங்குகிறது. அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அரசுமுறை பயணமாக மெக்சிகோ செல்கிறார். தீவிரமடையும் தொற்று. பிரேசிலில் கொரோனா பலி 3.65 லட்சத்தை கடந்தது. இங்கிலாந்தில் பால் ஏற்றி வந்த டேங்கர் லாரி ஆற்றுக்குள் கவிழ்த்ததால் பால் அனைத்தும் ஆற்றில் கலந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவேற்றது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.